जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर జయ జయ శంకర ఓం గురుభ్యో నమః నమస్తే శ్రీరాధం కాంచీపీఠం స్వరూపం దివ్యగణాభేస్తం కాంచీం జగతం నమస్తే అపారకరణ సిద్ధం జ్ఞానం సాత్వరూపం శ్రీ చంద్రశేఖర గురుం పరమందనం కలియుగ దైవం కాంచీమానం యూపీ చంద్రపతి మహాపరివ భక్తులకు ఏర్పడు కొడుకు అడుగులి ఒవ్వొరు నాడు ఒవ్వొరు అనుభవంతో ఒక తలపు అనుభవంతో తలపు ఇళయాత్తంగుడి మారియమ్మన్ కోవిలుకు పో ఇళయాత్తంగుడి మారియమ్మన్ కోవిలుకు పో ఇళయాత్తంగుడియில இருக்க மாரியம்மன் நம்ம மகாபரிவாதம் தெரியாம போயிருக்கு ஒரு முக்கியஸ்தர் ஒரு தோட்டம்லாம் வச்சுட்டுருக்கவர் ஒரு விவசாயி மாதிரி ஒரு பெரியவர் அவர் வந்து சென்னையில் இருக்கவர் தான் அந்த காலத்து சென்னை வந்து அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார் காஞ்சிபுரத்து வந்துட்டு தன்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாழைத்தாரை வந்து மகாபெரிவாருக்கு முன்னாடி வச்சார் சமர்ப்பணம் பண்ணார் இன்னும் பக்கத்தில் வந்து மடத்து மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தர் அவர் கூப்பிட்டார் மகாபெரிவா பெண்ணக்கூடிய லீலை வந்து பரமேஸ்வரன் இருந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்காரு அதுதான் பெரிய ஒரு இது விஷயம் கூப்பிட்டார் கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டார் கூப்பிட்டு இதை ஒவ்வொன்றத்துல எவ்வளவு வாழைப்பழம் இருக்கு எண்ணு பார்க்கலாம் அப்படின்னார் எண்ணார் ஒன்றுத்துல 275 இருக்கு பெரியவா அப்படின்னார் சரி இன்னொன்றுத்துல எண்ணார் 375 இருக்கார் சரி அப்போது ஒரு அவர் போயிட்டார் அந்த இவர் அனுப்பிச்சிட்டார் அந்த முக்கேஸ்தர் ஒருத்தர் வந்து இந்த தாரை கொடுத்தார் இல்லையா அவருக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சாச்சு இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சரி ஒரு வாழைத்தாரில் 1008 பழம் இருக்காது தெரியுமா உனக்கு அப்படின்னாரு இல்லை பெரிய மாப்பிரிவா எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டது கூட கிடையாதுன்னார் சரி எனக்கு நீங்கள் ஏதாவது உத்தரவு தந்தீங்கன்னா அந்த வாழைத்தாரை கொண்டு வந்து மாப்பிரிவாளுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேனே அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டமேனார் சரி அப்போ வந்து நீ இளையாத்தங்குடிக்கு போய் அங்கே இருக்க மாரியம்மன் கோவிலுக்கு போ அங்கே எல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னாரு இளையாத்தங்குடியில் இருக்க மாரியம்மன் வந்து நம்ம மகாபரிவான்னு தெரியாமல் போயிடுது அதனால் என்ன பண்ணார் கிளம்பினார் இவர் கிளம்பி தம் பொண்டாட்டியோட கிளம்பி இளையாத்தங்குடி போனார் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டார் போயிட்டு அந்த சன்னதியில் உட்காந்துருக்கார் அந்த பரமேஸ்வரன் சொன்னது நடக்கும் நம்ம என்ன பண்ணுறது யாரோ ரெண்டு கிராமத்துக்காரா வந்தா வந்து அவ மாரியம்மனை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல உட்காந்து அவள் ஏதாவது பேசிக்கிறா உறக்க வாழத்தாரு அது இதுன்னு காதில் விழுது இவர் எழுந்து ஓடி போய் கேட்டார் நான் இந்த மாதிரி இங்கேருந்து வரேன் காஞ்சி மடத்துலேருந்து வரேன் இங்கே ஏதாவது வாழைத்தோட்டம் இருக்கா ஏதாவது தாரில் ஒரு தாரில் 1008 பழம் வாழைப்பழம் இருக்கா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சாமி ஆனால் எங்கள் பக்கத்துலேயே ஒரு கிழக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்குது வாழைத்தோட்டம் இருக்குது அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க தார்லாம் நான் வேணால் உங்களுக்கு இடத்த காமிக்கிறேன்னே அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு சரின்னு வர உடனே கிளம்பி போனால் இந்த தோட்டத்தில் விட்டுட்டு அவள் போயிட்டா தோட்டத்தில் இருக்கவர்கிட்ட போனால் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காரு இவர் போனார் 1008 பழம் இருக்கா மாதிரி ஒரு தார் இருக்கான்னு கேட்டார் இல்லை இந்த தடவை விளைஞ்சதில் ஒன்றுத்தில் நிறைய பழம் அது எண்ணலை நான் எண்ணு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் காமிச்சார் இதுதான் இருக்கிறதுலே பெரிய தார் அப்படின்னார் அது எண்ணார்னா 1008 சரியாக இருக்குது ரெண்டு மூணு தடவை எண்ணி பார்த்துட்டாரு ஏன்னா பரமேஸ்வரன் கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணுமே தப்பாக இருக்கக்கூடாது எண்ணி பார்த்தார் கரெக்டாக எண்ணி வச்ச மாதிரி ஒன்று கூட இல்லை குறையில்லை 1008 பழம் இருக்கு அதில் அவருக்கு ஒரு ஏகப்பட்ட சந்தோஷம் பா பெரியவா வந்து சொன்னதை அது ஒன்றுதே 30 ரூபா தான் கொடுத்துருக்காரு அந்த காலத்தில் 30 ரூபா நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு பழம் ஒன்று 10 ரூபா 15 ரூபா அப்படி இருக்குது அது 30 பழம் வந்து 30 ரூபாய்க்கு 1008 பழம் இருக்கக்கூடிய தார் கிடச்சிருக்கு எப்படியோ அதை பஸ்ஸில் இதில் வச்சுட்டு பத்திரமாக அதை கொண்டு வந்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துட்டார் மடத்துக்கு ஆனால் வந்திருக்கும் போதே லேசாக அது மஞ்சளாகிடுது லேசாக மஞ்சள் வந்துடுது பெரியவா கிட்ட கொடுத்து சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பெரியவா 1008 இருக்குது அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டா என்ன பண்ண போகிற அடுத்த லீலை யாரு தெரியும் சரி இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் குருவாயூரில் கிருஷ்ண பகவானுக்கு இதை அனுப்பணும் அப்படின்னாரு அப்போ ஈஸ்வரன் இந்த பரமேஸ்வரன் கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறார் மஞ்சளாக இருக்கு ஆனால் இப்போ அது வந்து அதுக்குள்ளேயும் ரொம்ப பழமாயி அழுகிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருக்கவெல்லாம் பேசிட்டா அதை பிரசாதம் வாங்குறதுக்கு நிற்கிற சில பேர் பக்தர்கள் வந்து பேசிக்கிறார் இப்பயே அது கொஞ்சம் மஞ்சளாக எடுத்து 14 நாள் இருக்கு இன்னும் விஷுக்கு கொடுக்கணுன்ற அது கூட முன்னாடி போகக்கூடாது விஷுக்கிட்ட போனோம் அதுக்கு முதல் நாள் தான் அது போகணும் அப்படின்னா அது அழுகிடுவேன் அதுக்குள்ளேயும் அப்படின்னு இவெல்லாம் பேசிக்கிறார் பரமேஸ்வரன் என்ன பண்ண போகிறேன்னு யாருக்கு தெரியும் அப்புறம் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்தது இதை கொண்டு போய்
விஷுவுக்கு முன்னாடி வந்து குருவாயூரில் கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணால் அது வந்து இன்னும் பல பலனாக இருக்குது. ஏன்னா பரமேஸ்வரன்கிட்டேருந்து போயிருக்க பழம் இல்லையா, அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காரு அனுப்புகோ அப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியுமே. அங்கே அதில் ஒரு சாதாரண ஒரு பழம் வந்து கொஞ்சம் பழுத்து நல்லா பழுத்து வரும்போது அந்த முனையில் வந்து நுனியில் கருப்பாகுமே, அது கூட ஆகலையாம் எதுலேயுமே. அப்படியே அவ்வளோ பல பட படன்னு 108 பழம் இருக்கக்கூடிய வாழைத்தார் வந்து இன்னும் பல படன்னு மஞ்சளாக பல படன்னு ஆகி அது அங்கே போய் அங்கே இருந்திருக்கு. அது அழுகாமல் இருந்திருக்கு, நல்ல பழமாக இருந்திருக்கு. குருவாயூரில் இருக்க கிருஷ்ணர் அதை சாப்பிட்ருப்பார் நிச்சயமாக அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு தெரியும். அதனால்தான் அங்கே போய் பாரு இளையாத்தங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போகணும்னாரு. அங்கே போனோன்னே எல்லாம் நடந்துடுது. ஜெய ஜெயசங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவ பாதமீஸ்வரனும் மகாபிரிவ பாதமீஸ்வரனும்.